நான் வந்து இந்த இலங்கையிலேருந்து வந்து இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்து 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஒரு வீட்டில் தான் இருந்தேன். நான் எல்லாரும் 4-5 வீடுன்னு இருந்தாங்க. நான் பெருசாக எடுக்கலை. ஏன்னா எங்கள் ஏரியாவுக்குள்ளே நிறைய வீடுகள் இருந்ததால் நாங்கள் வீட்டில் ஆக்கள் இருந்ததால் நான் பெருசாக கண்டுக்கலை. அந்த வீட்டில் இருந்தவங்க மாறி போய் 5 மாதம் ஆயிடுச்சு. சரி, அந்த வீடு நாங்கள் புலங்காமல் இருந்தால் அந்த வீடு இடிஞ்சு போயிடும். அதால் அந்த வீடை நாங்கள் ரெடி பண்ணி அந்த வீடை வச்சுக்கிட்டோம். நான் என் வீடு இந்த போன மலைக்கெல்லாம் கீழே குந்திருச்சு. வீடு விழுற கண்டிஷனில் இருக்குது. வீடெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. அம்மா கிட்ட 4-5 வாட்டி வந்து நாங்கள் சொன்னோம். நாங்கள் அம்மா வீடு இடிஞ்சிருச்சுமா, அதனால தான் தற்காலிகமாக அந்த வீடு எடுத்து வச்சுருக்கோம்மா, நீங்கள் ரெடி பண்ணி தரும்போது நாங்கள் ஒரு வீடை விட்டுட்டு ஒரு வீடுக்கு போயிடுவோம்மா. இப்போ தான் ஐயா எங்களுக்கு நிறைய சலுகை செஞ்சு தந்திருக்காருல்ல, வீடு கட்டி தரப்போறேன்னு சொன்னாங்க, இப்போ வீடு திருத்தி தரப்போறேன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் செய்கிறாரு தானம்மா, நாங்கள் விட்டு கொடுக்கணும் ஓமென்ட்டு சொல்லி நாங்கள் வீடு எடுத்து வச்சு இப்போ இந்த இலங்கையில் இந்த ஆக்கள் வரக்குள்ள இந்த வீடு எடுக்கலை. எந்த வீடை விட்டுட்டு தான் போனாங்க. இப்போ அம்மா என்ன முன்கோபத்தை வச்சு எனக்கு செஞ்சான்னு தெரியலை. ஏரியாக்குள்ள 15 வீடு கிடக்கு. 15 வீடையும் விட்டு 15 வீடுலையும் ஃபேன் லைட்டு மாட்டின வீடை விட்டுட்டு ஏன் வீடை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன் வீட்டுக்குள்ள ஃபேன் மாட்டலை, லைட்டு மாட்டலை, மழை மலட்டு போய் அடுத்த வீட்டுக்குள்ள சாமான அள்ளி வெளியே போட்டுட்டு வெளியே போட்டு சொல்கிறா. நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் அங்கேயே இருந்து கஷ்டத்தில் தான் இங்கே வந்து 12 வருஷமா இருக்கிறோம். எனக்கு என்ன இந்த அம்மா ஏன் என்னைய வெளியே திறத்தினா, என்ன சாமான அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏன் அள்ளி வீசினா, ஏன் வீடுல இருக்கிற நிலைமையை நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன வீட்டு பக்கத்தில் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு ஆளை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே தூங்க முடியாது. வீடு ஃபுல்லாக தரமாட்டோம். உளுந்து கிழிந்து உயிர் போயிருச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? எந்த உயிருக்கு என்ன உத்தரவாதம்? நான் சின்ன பிள்ளை வச்சுருக்கேன். 10 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளைய, 6 வயசில் ஒரு பையன்.